புத்தர் ஒரு முறை சீடர்களுக்கு போதனை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுருந்தாரு புத்தர் என்ன சொல்ல போகிறாருன்னு அவருடைய முகத்தையே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லா சீடர்களும் அவரை சுற்றி உட்காந்துக்கிட்டு புத்தர் திடீர்னு உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு மனிதர்களுடைய ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டார் எல்லா சீடர்களுக்கும் ஒரு அதிர்ச்சி என்னடா பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் சொல்ல போறார் அப்படின்னு பார்த்தா கடைசில மனிதர்களுடைய ஆயுள் ஆயுள் காலத்தை கேட்குறாரு சரி இருந்தாலும் அவர் கேட்டுட்டார் இல்லையா அதனால பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னுட்டு ஒரு சீடன் எழுந்து குருவே எழுபது ஆண்டுகள் குருவே அப்படின்னா புத்தர் சிரிச்சுக்கிட்டே மென்மையான குரல்ல இல்ல அப்படின்னாரு இன்னொருத்தன் எழுந்து அறுபது ஆண்டுகள் குருவே அப்படின்னா உடனே மறுபடியும் புத்தர் இல்ல அப்படின்னு மென்மையான குரல்ல சொன்னாரு இன்னொருத்தன் ஒருவேளை இவங்களாம் தப்பா சொல்றாங்களோ அப்படின்னுட்டு ஐம்பது ஆண்டுகள் குருவே அப்படின்னா அதுக்கும் புத்தர் சொன்னாரு இல்லை அப்படின்னாரு இப்போ எல்லா சீடர்களுக்கும் குழப்பமாய்ப்போச்சு அப்போ எல்லாரும் புத்தரையே பார்த்தாங்க என்ன குருவே அப்ப எழுபது ஆண்டுகளும் இல்லை அறுபது ஆண்டுகளும் இல்லை ஐம்பது ஆண்டுகளும் இல்லைன்னா அப்ப மனிதர்களுடைய ஆயுள் காலம் தான் எவ்வளவு அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க அதுக்கு புத்தர் சிரிச்சுக்கிட்டே மெதுவா சொன்னாரு ஒரே ஒரு மூச்சு விடும் கணம் என்றார் எல்லா சீடர்களுக்கும் ஒன்றுமே புரியல ஒரு 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 மூச்சு விடும் நேரம் அப்படின்னா ஒரு கனப்பொழுது தானே அப்போ மனிதர்களுடைய வாழ்நாள் ஒரே ஒரு கனப்பொழுதா அப்படின்னு கேட்டாங்க புத்தர் இப்போ போதனை செய்ய ஆரம்பித்தார் மாணவர்களே என் அன்பு சீடர்களே ஒவ்வொரு மனிதனுடைய கணப்பொழுது தான் அவனுடைய ஆயுள் காலம் இந்த மூச்சு விடுறோம் அடுத்த மூச்சை மறுபடியும் நம்ம விடுவோமா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க நேற்று முடிந்து போன அந்த நினைவுகளிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள் அல்லது எதிர்கால தேவை அந்த கவலையிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறார்கள் நேற்று என்பது முடிந்து போனது நாளை என்பது அறியப்படாதது ஆனால் இன்று மட்டுமே நிஜம் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்கள் முடிஞ்சு போன விஷயத்துக்காகவும் அறியப்படாத ஒரு விஷயத்துக்காகவும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கனப்பொழுதை அதாவது இந்து இன்றைய நிகழ்காலத்தை எல்லாருமே மறந்துடுறாங்க ஒவ்வொரு மனிதனும் இன்றைய நிகழ்காலத்தில் அதாவது இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நொடி பொழுதை சந்தோஷமாக அனுபவிச்சான்னா அதுதான் உண்மையான வாழ்க்கை அதுவே உண்மையான ஆயுள் காலம் அப்படின்னு சொன்னாரு இது இந்த இந்த கதையை கேட்கும்போது நமக்கும் அதுதாங்க தாங்க உண்மைன்னு தெரியுது என்னன்னா நம்ம என்ன பண்றோம் இறந்த காலத்தையே நினச்சி நினச்சி முடிஞ்சு போனதையே நினச்சி நினைச்சு அழுவுறோம் இல்லையா எதிர்கால தேவைக்காக ஓடுறோம் சம்பாதிக்கிறோம் ஒடியாரோம் இப்படி பண்ணிக்கிட்டே இந்த நொடி பொழுதில் அதாவது இந்த கனப்பொழுத உண்மையாலுமே நம்ம சந்தோஷமா வாழ நிச்சயமாக நம்மளால முடிகிறது இல்லை அதனாலயே எல்லா மக்களுமே இன்றைய கணப்பொழுது அதாவது நிகழ்காலத்தை எல்லாருமே தொலைச்சிக்கிட்டு தானே இருக்கோம் இல்லையா அதனாலேயே மக்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இல்லாமல் போச்சு இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை இனிமையாயிருக்கும்